ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அல்ட்ரா வெட் கிரைண்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 லிட்டர் வெட் கிரைண்டர். இது வந்து பர்ஃபெக்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாடலில் இருக்குது. ஸோ இது வந்து 150 வாட் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் டிஜிட்டல் டைமரும் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டோன் வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது, அதனால் சீக்கிரம் வந்து கிரைண்டர் வந்து சூடாகாது அதர் வெட் கிரைண்டரை கம்பேர் பண்ணும்போது. இதில் ஆப்ஷனல் அட்டாச்மெண்ட்டாக கோகனட் ஸ்க்ராபரும் அதே மாதிரி ஆட்டா நீடரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பாக்ஸோட இது எதுவுமே வரல. மேபி இது தனியாக வாங்கணுமா அப்படின்னு தெரியல. ஸோ இது தேவையில்லாததுனால அதை பற்றி எதுவும் விசாரிக்கலை. ஸோ அது வாங்கினா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமானு தெரியல. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த வெட் கிரைண்டர் வந்து ஆன்லைனில் வாங்கலை, வசந்தன் கோவில் தான் வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த ப்ராடக்ட்டோட ஆன்லைன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரைண்டர் வந்து அம்மா வீட்டில் நியர்லி 6-7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ நானும் அதனால் இந்த கிரைண்டரை ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் மேலே ஒரு தெர்மால் கோல் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கிரைண்டரோட மூடி இருந்துச்சு. இதில் வேறு கலர் ஆப்ஷன்லாம் கிடையாது, ஒரே கலர் தான். ஸோ கிரைண்டரை வெளியே எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ இன்னொரு மாடல் இருக்குது, அது ப்ளூ கலராக இருக்குது, மற்றபடி வேறு கலர் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஓப்பன் க்ளோஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓப்பனும் க்ளோஸும் பண்ண முடியும். கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி மேலேயும் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து கரெக்டாக அட்டாச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறமா அந்த கல்லை வந்து இதுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாவெல்லாம் அதிலே வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணோன்னா அதுவும் அந்த மாவோடு சேர்ந்துடும். அதுக்கப்புறமா வந்து கல்லை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு டைமர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ அந்த நேரத்துக்கு நம்ம வந்து செட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அது வந்து ஆஃப் ஆகிடும். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பீப் சவுண்ட் மட்டும் கேட்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரம்மையும் கல்லையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ லாக் பண்ணும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லாக் ஆகிற மாதிரி இருக்கும், இதுவும் வந்து ஈஸியாக டேர்ன் ஆகும். பட் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகிடும், அப்படின்னா வந்து கிரைண்டர் வந்து சுத்தாது. ஸோ நம்ம வந்து நல்லா அழுத்தி அதுக்கப்புறமா லாக் பண்ணணும், அப்போ தான் வந்து அது ஓப்பன் ஆகாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், லாக் கரெக்டாக ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் போடும்போது அரையலைன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஸோ ஆன் பண்ணதுமே டைமர் வந்து 83 அப்படின்னு செட் ஆகிருக்கு. நம்ம கூடவோ குறைக்கவோ செய்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்ச் போட்டுட்டு அந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே வந்து கிரைண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணுறதுக்காக, அதில் உள்ள மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அரிசியை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, தூக்கி தான் வீச போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை அரையட்டும். ஸோ அப்போ அதில் உள்ள மண் எல்லாமே வந்து கிளியராக வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நான் ரேஷன் அரிசி தான் ஒரு 1/2 hour ஊற வச்சு அதை சேர்த்துக்கிறேன். போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே ஓரளவு இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ வெளியில் ஒரு கவர் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அந்த ஷைனிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது அதில் உள்ள மூடியை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ லாக் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சைடில் ஒரு லாக் இருக்குல்லையே, அதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஆனால் வந்து கிரைண்டரில் வந்து அது டச் ஆகக்கூடாது. இன்கேஸ் அது தொடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் கிரைண்டர் மூவ் பண்ணும்போது அது கீழே விழுந்துடும். ஸோ மாவு வந்து அரைஞ்சிடுச்சு, நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கே கொடுத்துருந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு அந்த கல்லை தூக்கி அதுக்கு மேலே வச்சுருங்க. ஸோ மாவெல்லாம் அதில் வடியட்டு 1 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கூட அதில் ஊற்றிக்கிட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் அதிலே கலெக்ட் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ மாவு வந்து மேக்ஸிமம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த டைமரோட யூசேஜ் பெருசாக இருக்குதா அப்படிங்கிட்ட, எனக்கு பெருசாக யூஸ் ஆகிற மாதிரி எதுவும் தெரியல. ஸோ நம்ம ஜஸ்ட்டு அதை வந்து டைமரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம். பட் டைமர் இல்லாட்டியும் பெருசாக ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஸோ டைமர் இல்லாத மாடல் கூட இருக்குது. பட் வந்து இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்ததுனால டைமர் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஸோ 1 கிலோ வரைக்கும் அரிசியை நம்ம அரைக்கலாம் இதில். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து 11,000, முன்னாடியெல்லாம் 7-8,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு.
ஸோ புது கிரைண்டர் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் ப்ரீத்தி வெட் கிரைண்டரோட அன்பாக்சிங் இன்டர்வியூ வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.